வணக்கம், எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மல்லித்தலை வச்சு நம்ம ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இது ஒரு 10-15 நாள் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும், ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாதா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போல் அருமையான ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் 2 கட்டு கொத்தமல்லி வாங்கி வச்சுருக்கேன். புளி பாருங்கள், நல்ல பெரிய எலுமிச்சை அளவு புளி. பொடி பண்ணுறதுக்கு வந்து கடுகும், 1 ஸ்பூன் கடுகும், 1/2 ஸ்பூன் வெந்தயமும், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பூண்டு தட்டி போட்டு தாளிக்கிறதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து புளியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் 1-10 நிமிஷம். அதை பாருங்கள், கொதிக்கிற தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, இது நல்லா ஊறட்டும். கொத்தமல்லி பாருங்கள், இந்த கட்டை வந்து இந்த அளவுக்கு, தண்டு இந்த வேர் இதெல்லாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிற இலை, புல், இது எல்லாமே நம்ம இப்போ சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிட்டு வந்துடலாம். பாருங்க, கொத்தமல்லியை வந்து நல்லா கட் பண்ணிட்டு நல்லா 2-4-5 தடவை நல்லா மண் போக அலசிட்டு வந்தாச்சு. இது என்ன பண்ணோன்னா, இந்த ஈரம் மட்டும் போகிற அளவுக்கு ஒரு இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு அதில் நம்ம இதை ஆற வைக்கணும். கொஞ்சம் தண்ணி போனால் போதும், ரொம்ப உணர வேண்டாம். இதை வந்து இப்படி போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். நம்மளும் நல்லா வடிகட்டி தான் போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி நல்லா இன்னும் கூட பெரிய துணியில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி ஈரது போக காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது போல் தண்ணி ஊறிகிற மாதிரி கூட இப்படி இப்படி ஒத்தி எடுத்திங்கன்னா கூட தண்ணியெல்லாம் போயிடும். இதை வந்து 1/2 மணி நேரம் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். போட்டு வச்சுட்டு இந்த ஈரம் போன உடனே பார்க்கலாம் என்ன பண்ணலாம். பாருங்க, ஈரம்லாம் ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு, தண்ணி சொட்ட சொட்டெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சமாக தான் ட்ரை ஆகிருக்கு, போதும் இந்த அளவுக்கு இருந்தால். இப்போ இதை வந்து ரஃபாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாருங்கள், கொத்தமல்லியை 1/2 கட் பண்ணி வச்சுருக்கோம். புளியை வந்து இப்படி நல்லா திக்காக கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணுறதுக்கு வறுத்துக்கலாம், எண்ணெய் விடாமல். கடுகும் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் ரொம்ப வறுக்க வேண்டாம், இப்படி போட்டோம்னா படப்படன்னு வரும். இப்போவே நம்ம எடுத்துடலாம். எடுத்து மிக்சியில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஸ்பூனு நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். போட்டு இந்த கொத்தமல்லியை 1 வதக்கிக்கணும். கொத்தமல்லி வதங்கிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு சட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து புளியை வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். புளியை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா திக் ஆகிற வரைக்கும் இதை சுண்ட வைக்கணும். கல் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போவே புளியிலேயே நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன், அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இதெல்லாம் இப்படி போட்டோம்னா பச்சை வாசனை போயிடும், உப்பும் நல்லா கரைஞ்சிடும். பாருங்க புளி நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வத்தி நல்லா வந்துடுச்சு, உப்பும் கரைஞ்சிருச்சு, மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பாருங்க மிக்சியில கொத்தமல்லி இலையை போட்டு வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்னா கலக்கிற மாதிரி மிக்சியில ஒரு ரெண்டு மூணு சுத்து சுத்தி எடுத்துடணும். நைஸா அரைக்க கூடாது, ஒன்னும் பாதியமா அரைச்சிட்டு வரணும். இப்ப கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒன்னும் பாதியமா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க கடுகும் வெந்தயமும் பொடி பண்ணிட்டோம். சோ அடுத்தது வந்து பாருங்க இந்த மல்லி இலையும் புளிக்காய்ச்சலையும் இப்ப ஒன்னா ஒன்னும் பாதியமா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இதை மிக்சியில அரைச்சிட்டு வந்தோம், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு மேல நைஸா அரைக்க கூடாது. இப்போ அந்த பொடியெல்லாம் இந்த தொக்குல நம்ம சேர்த்துக்கணும். மறுபடியும் இதை அடுப்புல வைக்க வேண்டாம். மிளகாத்தூள் மிளகாத்தூள் கடுகு பொடியை எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுட்டோம், கல் உப்புனால போட்டோம். நீங்கள் சால்ட் உப்பு போடுறவங்களா இருந்தால் இப்போ கூட போட்டு எல்லாம் கலந்துக்கலாம். ஸோ இப்போ இப்போ வந்து தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு 50 கிராம் கிட்ட நல்லெண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வதக்கிறதுக்கும் மீதி எல்லா எண்ணெயும் இதில் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுறதுனால ஒன்றும் இல்லை, அது வந்து கெட்ட கொழுப்பை சேர விடாது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் சுட்டுச்சு. பாருங்க பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் மூணு போட்டு தாளிச்சுக்கலாம். அதோட பூண்டு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா போங்கும், நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. தாளிப்பு ஆயிடுச்சு. இதை வந்து உடனே நம்ம ஊற்றக்கூடாது, ஊற்றினோன்னா மிளகாத்தூள் வந்து கருப்பாயிடும். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோன்னா நம்ம கலந்துக்கலாம் தொக்கில். பாருங்க இப்போ ஆறிடுச்சு, நம்ம இதை இதில் கலந்துக்கலாம் தொக்கில. பாருங்க கொத்தமல்லி தொக்கு மல்லித்தலை தொக்கு ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இரு 10-15 நாளைக்கு நீங்க வெளியவே வைக்கலாம். ஒரு பாட்டர்ல போட்டுட்டு ஒன்னும் கெட்டு போகாது, ஒன்னும் ஆகாது. இட்லி தோசை சூடான சாதத்துல போட்டு பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அது இதை செய்துட்டு நீங்க இன்னைக்கு செய்துட்டு நாளையில இருந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கடுகு வெந்தயம் நல்லெண்ணெய் சேர்ந்துருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இதா இருக்கும். அது நல்லா ஊறுனப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அருமையான தொக்கு சாதத்துல போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களாம் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் தமிழ் பாட்டி சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.